Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து ஒரு அழகான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போறோம். இப்போ ஏற்கனவே நான் இதுக்கு வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்லீவ் தான் நான் எடுத்துர்க்கேன். இப்போ இதுல வந்து நம்ம எப்படி டிசைன் பண்றது, கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீழ ஃபோல்டிங்காக மார்க் பண்ணிரலாம். நீங்க எவ்வளவு ஃபோல்டிங் விடுவீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து 3/4 இன்ச் விட்டுர்க்கேன். கீழ இருந்து மேல் பக்கமா ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஃபோல்டிங் மார்க் பண்ணிருக்கேன். இத வந்து फर्स्ट स्ट्रेट लाइन போட்டுறலாம். இப்போ இந்த லைன்ல இருந்து மேல் பக்கமா ஒரு 4 ரேஞ்ச்ல மார்க் பண்ணிடுங்க. அதாவது ஸ்லீவோட உயரத்துல கீழ இருந்து மேலே ஒரு 4 ரேஞ்ச்ல சின்னதா ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 4 ரேஞ்ச் மார்க் பண்ணிருக்க இடத்துல இருந்து பழையபடியும் மேலே ஒரு 4 ரேஞ்ச் எடுங்க. இந்த 4 ரேஞ்ச்ல இன்னொரு மார்க். இப்போ இதுக்கு ரெண்டுக்குமே உள்ள கேப் பாத்தீங்கன்னா 4 ரேஞ்ச் இருக்கிற மாதிரி பாத்துடுங்க. கீழ 4 ரேஞ்ச்ல ஒரு லைன், அதுக்கு மேல ஒரு 4 ரேஞ்ச்ல ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இந்த ஃபோல்டிங்ல இருந்து ஒரு 1 இன்ச், ரெண்டு லைனுக்கும் சென்டர்ல ஃபோல்டிங்ல இருந்து உள் பக்கமா ஒரு 1 இன்ச்ல ஒரு லைன் போட்டு இந்த ரெண்டு 4 ரேஞ்ச் லைன் போட்டுக்க பாருங்க. இந்த ரெண்டு லைனையுமே வந்து இந்த மாதிரி ஒரு வளைவு ஷேப் கொடுத்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த வளைவு ஷேப் வந்து அந்த 1 இன்ச் மார்க் பண்ண இடத்துல டச் பண்ணி ரெண்டு லைனையுமே ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்னதா ஒரு வளைவு ஷேப் கொடுத்து இந்த லைனை ஜாயின் பண்ணிட்டு இப்போ இத நாம கட் பண்ணி எடுத்துறலாம். பாத்தீங்கன்னா இது சின்னதா தான் இருக்கும் வளைவு வந்து. இத நாம ஃபர்ஸ்ட் வந்து அந்த வளைவு ஷேப் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ கீழ அந்த ஃபர்ஸ்ட் வந்து கீழ எடுத்துக்க 4 இன்ச் கீழ இருக்கத அந்த ஃபோல்டிங் வந்து கட் பண்ணி ஓபன் எடுத்துறலாம். பாத்தீங்கன்னா தெரியும் கீழ இருக்க லைன் மட்டும் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி ஓபன் எடுத்துருங்க. இப்போ ஓபன் கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழ ஸ்ட்ரைட்டாவும் மேல வந்து ஒரு ஓபனா இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ இத வந்து எப்படி நம்ம ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் லைனிங் கொடுக்க போறது இல்ல, லைனிங்கோ கேன்வாஸோ கொடுக்க போறது இல்ல. அதனால லைனிங் துணியில ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. லைனிங்கை ஃபோல்ட் பண்ணி சின்னதா ஒரு ஃபோல்ட் பண்ணி பாருங்க. இதுல இருந்து ஒரு அகலம் பாத்தீங்கன்னா கம்மியாவே எடுத்தா போதும். ஒரு 3 இன்ச்ல இருந்து 4 இன்ச் எடுத்து ஃபோல்டிங் வச்சு 3 இன்ச்ல இருந்து 4 இன்ச் வச்சு இந்த லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இத வந்து ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ லைனிங்கை ஃபர்ஸ்ட் வந்து கீழ லைனிங் வச்சிட்டு இது மேல வந்து ஸ்லீவோட சென்டர் பகுதியும் இந்த லைனிங்கோட சென்டர் பகுதியும் ஒண்ணா வர்ற மாதிரி நீங்க இத விரிச்சு நீங்க தைக்க ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லைன் நம்ம லைனிங் வந்து நம்ம டிசைன் கட் பண்ணல, ஏற்கனவே ஸ்லீவ்ல கட் பண்ண மாதிரி எந்த இடத்துலயுமே கட் பண்ணல. கட் பண்ணாமலே அப்படியே வச்சு இந்த ஸ்லீவை மேலே வச்சு பின் பண்ணிடுங்க. சென்டர்ல வர மாதிரி வச்சு பாருங்க. இப்போ லைனிங்ல நம்ம கட் பண்ணல, ஸ்லீவோட துணியில மட்டும் தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லைனிங்கோட சென்டர்ல வச்சு பின் பண்ணிடுங்க. கரெக்டா வச்சிருக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டு அசையாம இருக்கிறதுக்காக நீங்க பின் பண்ணிடுங்க எல்லா இடத்துலயுமே. இப்போ எல்லா இடத்துலயுமே பின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கீழ இருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நகராது. சப்போஸ் உங்களுக்கு லைன் போட்டு தைக்கணும் அப்படின்னா கூட சின்னதா ஒரு பென்சில் வச்சு லைன் கூட போட்டுக்கலாம். 6 இன்ச்லயோ இல்ல 4 இன்ச்ல லைன் போட்டு கூட நீங்க தைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே ஷேப்ல நம்ம இதை தைச்சு எடுத்துடலாம். தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையா எல்லா இடமுமே ஒரே அளவுக்கு பொறுமையா தைச்சு எடுங்க. இந்த சென்டர் லைன் வந்து கரெக்டா வர மாதிரி நீங்க மார்க் பண்ணி தைச்சுக்கலாம். நீங்க எந்த இடத்துல இழுக்காம இருக்கிறதுக்காக தான் அந்த லைனிங் வந்து நான் கட் பண்ண வேணாம் அப்படின்னு இருக்கேன். கட் பண்ணும்போது நம்ம லைனிங்லயும் ஸ்லீவோட துணிலையும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைக்கும்போது எந்த இடத்துல இழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அந்த ஷேப் கூட மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனாலதான் லைனிங்ல கட் பண்ணாம இந்த மாதிரி மேல வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். இந்த லைனிங்கை மேல இருக்க ஸ்லீவோட துணிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்து மேல இருக்க ஷேப்பையும் இந்த லைனிங்ல கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குத்தி இருக்க பின்னெல்லாம் நம்ம எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட். இப்போ அடுத்தது நாச்சஸ் கட் பண்ணிக்கலாம். நாச்சஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு நீங்க கட் பண்ணிடுங்க. அந்த 1/2 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால அந்த லைனிங்கை உள் பக்கமா திருப்பும் போது நல்லாவே ஈஸியா திரும்பும். அதே மாதிரி நம்ம கட் பண்ணி தச்சிருக்க ஷேப் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். அந்த மாதிரி நாச்சஸ் கரெக்டா கட் பண்ணல அப்படின்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டா திரும்பாது. எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அன்ஈவனா தெரியும். நாச்சஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் பின் எடுத்துடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த லைனிங் துணி மட்டும் உள்பக்கமா, அதாவது தையலோட உள்பக்கமா திருப்புற மாதிரி திருப்பி எடுத்துருங்க. பாருங்க, இந்த மாதிரி லைனிங்கை மட்டும் ஸ்லீவோட உள்பக்கமா திருப்புங்க. அதே மாதிரி நம்ம கட் பண்ண ஷேப் வந்து கரெக்டாக வர அளவுக்கு இந்த லைனிங்கை திருப்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண ஷேப் கரெக்டாக வந்துருச்சு. லைனிங் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே உள்பக்கம் திரும்பிடுச்சு. எந்த இடத்துலையுமே லைனிங் வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம உள்பக்கமாக இதை திருப்பி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு வந்து ரெடிமேடாக நமக்கு வந்து இந்த மாதிரி பைப்பிங் ரோப் கிடைக்குது. இந்த மாதிரி பைப்பிங் ரோப் எடுத்துருங்க. உங்களோட ஸ்லீவ் கலருக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்டாக கலர் எடுத்துட்டு இதை கீழே இருந்து பாருங்கள், கீழே இருந்து இந்த ஓப்பன் சைடுக்கு இந்த பைப்பிங் வர மாதிரி வச்சு நம்ம தைக்க போகிறோம். தைக்கும்போது பார்த்தீங்கன்னா பைப்பிங்கோட அந்த எட்ஜஸ் மட்டும்தான் தெரியணும். அதே மாதிரி ஓரமாக தைக்க ஆரம்பிக்கணும். துணியில் வந்து எந்த அளவுக்கு ஓரமாக தைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வந்து ஸ்லீவ் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ கீழே இருந்தே நான் தைக்க ஆரம்பிக்கிறேன். நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திருப்பி கொடுத்து தைக்கலாம். இப்போ கீழே இருந்து மேலே சென்டர் வரைக்கும் ஒரு பக்கம் மட்டும் நான் தைக்கிறேன். பாருங்கள், இப்போ ஸ்லீவோட மேல் பகுதிக்கு வந்தாச்சு. சென்டரில் வந்துட்டு அந்த சென்டரில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு பாருங்கள், ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிடலாம். இப்போ ஸ்லீவோட மேல் டிசைன் வந்து கரெக்டாக வந்ததுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது மேல் பகுதிக்கு வந்ததும் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுடுங்க. விட்டுட்டு நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம மேல் பகுதிக்கு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் நம்ம தைச்சிருக்கோம். அதாவது கீழேருந்து மேலே ஒரு சைடு மட்டும் தைச்சிருக்கோம். தைச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்த பக்கமும் இதே மாதிரி இந்த ஓப்பன் சைடு இந்த பைப்பிங் ரோப்பு வர மாதிரி ஏற்கனவே தைச்சதுக்கு கீழ் பக்கம் வச்சு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த பைப்பிங் ரோப்புக்கு கீழே இப்போ நம்ம வைக்கிற பைப்பிங் ரோப்பு வர மாதிரி நல்லா உள் பக்கமாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலேருந்து, இப்போ மேலேருந்து நம்ம விட்ட இடத்துலேருந்து கரெக்டாக ஆரம்பித்து இன்னொரு பக்கத்துக்கும் மேலேருந்து கீழ் பக்கம் வரைக்கும் இந்த பைப்பிங் ரோப்பை நம்ம வச்சிடலாம். இது ரெடிமேட்லேயே நிறைய கலர்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம மேலேருந்து கீழே பைப்பிங் த்ரெட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கட் பண்ண ஷேப்புக்கு இந்த ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து சென்டரில் நம்ம ஓப்பன் கொடுத்துருக்கோம். இந்த ஓப்பன் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக இப்போ உங்களோட லைனிங் துணியிலே ஒரு சின்ன பீஸ் எடுத்துடுங்க. சின்னதானா ஒரு பாருங்கள், சின்னதாக ஒரு 5-6 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு மேலே ஒரு ஃபோல்டு, அதேமாதிரி சைடு துணியும் சென்டரில் ரெண்டு பக்கம் சைடையும் சென்டரில் ஃபோல்டு பண்ணி சென்டர்லேயே ஒரு தையல் போடுங்க. மேலேயும் ஒரு ஃபோல்டு பண்ணிவிடுங்க. இது அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு இருந்தால் போதும். உயரம் ஒரு 5 இன்ச்சில் எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சென்டருக்கு ஃபோல்டு பண்ணி தைச்சி எடுத்துருக்கோம். ஒரு பக்கம் மடிப்பு இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மேலே ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்த இந்த கார்னர் பாயிண்டில் வர்ற மாதிரி, அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கோம்ல, இதோட மேல் பக்கத்தில் வர மாதிரி இந்த லைனிங் துணியை கீழே வச்சு, ஸ்லீவோட துணியை மேலே வச்சு, இந்த பைப்பிங் தைச்சோம்ல அந்த தையல் மேலேயே நீங்கள் ஒரு தையல் போடணும். இந்த லைனிங் வந்து நம்ம ஃபோல்டு பண்ண இடம் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பைப்பிங் தைச்ச இடத்துல மேலே தையல் போடும்போது அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து நான் ரெடிமேடாக சின்ன சின்ன பட்டன்ஸ் கூட ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ அடுத்த பக்கத்தையும் இது மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன பட்டன்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னால அந்த பட்டன்ஸை இது மேலே பாருங்கள், இந்த பைப்பிங் வயக்கும் உள்பக்கம், அதாவது ஃபஸ்ட்டு வச்சதுக்கு மேலே ரெண்டாவது வைக்கிற துணிக்கு கீழ்ப்பக்கமாக வச்சு இந்த மாதிரி இதை அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், இதை சென்டரில் லைனிங்கோட சென்டரில் இந்த ரெண்டு துணியை வந்து அட்டாச் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துடுங்க. அதே மாதிரி இந்த பட்டனில் வந்து தையல் விழாத அளவுக்கு பார்த்து நீங்கள் இந்த பைப்பிங்கோட ஓரமாக தைங்க. அதே மாதிரி இந்த பட்டன் நமக்கு கரெக்டாக வெளியில் தெரிகிற மாதிரியே இந்த பாலோட பட்டன் வந்து கரெக்டாக தெரியணும். சின்ன சின்ன பட்டன் பால்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு அது அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கேப்பில் நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணலாம். மேலேருந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற இடத்துல ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு கேப்பில் இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு 4 பட்டன் வந்து நான் வைக்கிறேன். சின்ன சின்ன பால்ஸ் பட்டன் தான் வைக்கிறேன். மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா நான் 4 பால் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வைக்கும்போது டிசைன் ரொம்பவே அழகா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த ஸ்லீவ் டிசைன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 3/4 ஸ்லீவ் தான். கீழேயும் ஃபோல்ட் பண்ணி நான் மடிச்சு தச்சிட்டேன் பாருங்க. ஒரு அழகான ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம நெக் கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்த்தோம். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட பிளவுஸ்க்கோ இல்ல வந்து சல்வாருக்கோ நீங்க இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே நீட்டான அழகான ஒரு ஸ்லீவ் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ பத்தின டவுட் இருந்தாலோ இல்ல இதை பத்தின ஏதாவது கருத்து இருந்தாலோ மறக்காம கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல மறக்காம என்னோட ஷேர் பண்ணுங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமா எதுவும் தேவையில்லை. ஒரு சின்ன பைப்பிங் 1/2 மீட்டர்ல ஒரு பைப்பிங்கும் சின்ன சின்ன பட்டன் பால்ஸ் இருந்தாலே நமக்கு போதும். இதை வச்சு நம்ம ஒரு அழகான ஸ்லீவ் டிசைன் வந்து இன்னைக்கு எப்படி கட் பண்றது ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்ல இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணாலும் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.